அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களை ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்தன்மையுடனும் வரவேற்கின்றேன். அங்காரக சங்கடகர சதுர்த்தி நாளை. இந்த நாளில் நான் சொல்லும் இந்த இரண்டு விஷயங்களில் ஏதேனும் ஒன்று செய்தீர்கள் என்று சொன்னால், நினைத்த காரியங்கள் விநாயக பெருமானின் அருளால் நடக்கும். இது நிச்சயமான உண்மை. காரணம், செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி அற்புதமான ஒரு நாள். தவற விடாமல் நான் சொல்கிற ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சால் போதும். அது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள ஒரு தகவல், மகாலய அமாவாசைக்கு ராமேஸ்வரம் சென்று திலகோமம் செய்யணும், தர்ப்பணம் தரணும்னு நினைக்கிறவங்க முன்பதிவு செய்து கொள்ளலாம். சிறப்பான ஏற்பாடுகள் அங்கே சிறப்பாக செஞ்சுருக்கோம். காலையில் ஒரு 3 மணிக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, கடலை கூப்பிட்டு போயிடுவோம். 6, 6:30 மணிக்கெல்லாம் மீண்டும் அழைச்சிட்டு வந்துட்டு நவகிரக சாந்தி ஹோமம், திலஹோமம், முக்தி ஹோமம் எல்லாம் சிறப்பாக செய்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். சிறப்பான ஏற்பாடுகள் பண்ணியிருக்கேன். வரக்கூடிய அத்தனை பேருக்கும் ராமேஸ்வர ராமநாத சுவாமி கோயிலுடைய பிரசாதம் மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்படும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 13/9/2022 ஆவணி 28 செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:40 மேலே சதுர்த்தி திதி வருது, சங்கடகர சதுர்த்தியாக வருகின்றது. செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தியை அங்காரக சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. என்ன செய்யணும் அப்படின்னா, மாலை 5:30 மேலே 9:00 அருகில் இருக்கும் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகரை தரிசனம் செய்து மூல உரை 9 வளம் வந்து நீங்கள் சற்று ஒரு 5 அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு அதன் பிறகு புறப்பட்டு வரணும். இதை செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செய்யலாம். இதை செய்ய முடியாதவங்க, உங்கள் வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர் இருந்தார்னா, அல்லது வேறு எந்த விநாயகர் சிலை இருந்தாலும் சரி, பிள்ளையார் சங்கம் இருந்தாலும் சரி, அதற்கு அருகம்புல் மாலை போட்டு அதற்கு சிறப்பான நெய்வேத்தியங்கள் வைத்து அந்த சிலைக்கு முன்பாக அமர்ந்து கண்களை மூடி ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமக, ஓம் கம் கணபதயே நமகன்னு 108 சொல்லி வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சுட்டு கற்பூர தீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களும் கொடுத்துருங்க. மாலை 5:30 மேலே 8:30 எப்போனாலும் இதை செய்யலாம். இந்த இரண்டு காரியத்தை செய்தாலும் அற்புதமாக இருக்கும், அல்லது இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று செய்தாலும் அற்புதமாக இருக்கும். நினைத்த காரியங்கள் நடக்கும். விநாயக பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும். அன்பானவர்களே, அற்புதமான நாள், தவற விட்டுவிட வேண்டாம். அந்த மந்திரம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்து எழுதி கொள்ளுங்கள். ஏதேனும் சந்தேகம் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள். ஓய்வாக இருக்கும்போது பதிலளிக்கின்றேன். இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் இந்த ஆடியோவை, இந்த பூஜையை பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.